யோசிப்பின் அனுபவங்கள் இயேசுவுக்கும் அவரது சீஷர்களாகிய சபைக்கும் முன்னடையாளமாக இருந்தது என்பதை சென்ற வார பாடத்தில் பார்த்தோம் மானிட கிருபையும் பொறுமையும் அன்பு மற்றும் விசுவாசத்திற்கும் மிகவும் நெருக்கம் உடையதாக இருக்கிறது என்று வேதாகமும் கூறுகிறது பரிசுத்த பவுல் இதை நினைவுபடுத்தும்படி அறிவிக்கிறதாவது கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற இந்த மகனையும் தண்டிக்கிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வசனங்கள் முடிய சுவிசேஷ யுகத்தில் இயேசுவுக்கும் அனைத்து விசுவாசமுள்ள அப்போஸ்தலர்களுக்கும் நடந்தது போலவே இயேசுவின் சீஷர்களுக்கும் நடக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட சபையார் அனைவருக்கும் சந்தேகத்திற்கிடமில்லாமல் இது தொடர்வதே உண்மை ஏனெனில் கர்த்தராகிய இயேசு இந்த உயர்ந்த நற்குணசாலிகளை நேசிக்கிறார் சோதனைகள் பரீட்சைகள் ஒழுங்குகள் முதலானவைகளுக்கு அவர்கள் பாத்திரர்கள் என்று எண்ணுகிறார் கனம் மகிமை சாகாமை மற்றும் மாபெரும் பொறுப்புகளுக்கு பிதாவானவரால் அழைக்கப்பட்டிருக்கிற இயேசு மற்றும் அவரது சகோதரர்களாகிய சபைக்கும் இந்த சோதனைகள் அவர்களை தகுதிப்படுத்துவதற்கும் அவசியமாயிருக்கிறது துன்பத்தின் மதிப்பு மகன் யோசிப்பின் மீது யாகோபின் அன்பு பலவர்ண ஆடை போன்ற சலுகைகளால் வெளிப்படுத்தப்பட்டது தேவன் குறுக்கிட்டு யோசிப்பை அவரது தகப்பனாரிடமிருந்து முற்றிலுமாக பிரித்திராவிட்டால் யாக்கோபு மூலம் அவர் கெட்டு போயிருப்பார் அநேக தகப்பனார்கள் விசேஷமாக ஐஸ்வர்யவான்கள் இதே போல தவறுகளை செய்கிறார்கள் ஆகையால் செல்வந்தர்களின் பிள்ளைகள் எப்பொழுதும் அவர்களது தகப்பனாருக்கு ஒரு நம்பிக்கையாக இருப்பதில்லை எனினும் நமது மாபெரும் கஷ்டங்களும் தேவனிடத்தில் அவர்களது உறவையும் அவர்களது மேல் உள்ள அவரது அக்கறையையும் குறிப்பிடுவதாக அவரது பிள்ளைகள் உறுதியளிக்கப்படுகிறார்கள் உண்மைதான் அவரது தெய்வீக கிருபை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் தம்முடையவர்கள் என்பதை கர்த்தர் அறிவார் அவருடன் உடன்படிக்கைக்குள் நுழைந்து அவரது ஊழியக்காரர்களாகவும் பிள்ளைகளாகவும் ஆன அவரது அர்ப்பணம் செய்த ஜனங்களிடம் அவர் விசேஷித்த விதமான தொடர்பு கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மட்டுமே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்கிற வாக்கு உடையதாக இருக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த விசேஷித்த அழைப்பு இந்த சுவிசேஷ யுகத்தின் சபையாருக்கு மட்டுமே பொருந்தும் போது காலத்திலிருந்து எபிரேயருக்கு பொருத்தமாய் இருக்கிறது இருக்கிறது என்பதில் அர்த்தம் தேவனுடன் உடன்படிக்கையின் உறவுக்குள் இருந்த எபிரேயரை சேர்ந்தவராக யோசிப்பு இருந்தார் இஸ்ரேலர் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்ததினால் அநேக சோதனையான அனுபவங்களை கடந்து வந்தார்கள் என்பதை கவனிப்பது பிரயோஜனமாக இருக்கும் அவர்கள் தேவனுடன் உடன்படிக்கைக்குள் இருந்து அவர்கள் தப்பி இருக்கலாம் ஆனால் சோதனைகளிலும் துன்பங்களிலும் இருந்து தப்பி இருந்தால் அவர்கள் சில சலுகைகள் மற்றும் ஆசீர்வாதங்களில் இருந்தும் தப்பி இருப்பார்கள் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதங்களுடன் அவர்களை தயார்படுத்துவதற்கான துன்பங்கள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல யூத மற்றும் கிறிஸ்தவ தேர்ந்தெடுத்தல்கள் யூத ஜனங்களும் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட ஆப்ரஹாமின் மாம்சிக மற்றும் ஆவிக்குரிய வித்து என்று வேதாகமம் அறிவிக்கிறது என்று இது நமக்கு நினைவுபடுத்துகிறது இந்த இரு வகுப்பாருக்கும் கொடுக்கப்பட்ட சலுகை வேறு ஜனங்களுக்கு வழங்கப்படவில்லை இரண்டு காரியங்களிலும் அவர்கள் அழைக்கப்பட்ட எதிர்கால மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் சோதனையான அனுபவங்கள் பொருத்தமானதாக இருக்கிறது எனினும் அழைக்கப்படாதவர்களுக்கும் ஒரு மகா ஆசிர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் மேசியாவின் ஆயிர வருட ஆளுகையின் காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை பரிசுத்தவான்கள் மட்டுமே தேவனுடைய மாபெரும் ராஜ்யத்தில் மேசியாவின் உடன் சுதந்திரராக இருப்பார்கள் அந்த ராஜ்யம் உலகத்தின் கட்டுப்பாட்டை தனது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் அப்பொழுது எபிரேயரிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேறு வேளையில் பயன்படுத்தப்படுவார்கள் அவர்கள் பரலோக சுபாவத்தில் இருக்கப்போகிற கிறிஸ்துவ சபையோடு சேர்ந்து பூமியில் இருந்து கொண்டு கிரியை நடப்பிப்பார்கள் இந்த இரு இஸ்ரேலர் வகுப்பாரின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சகல ஜாதிகள் கோத்திரங்கள் ஜனங்கள் மற்றும் பாஷைக்காரர்களுக்கும் பொழியப்படும் தேவன் இந்த இரண்டு தெரிந்தெடுக்கப்பட்ட வகுப்பாறைத் தவிர வேறு யாரையும் அவர்களது காரியங்களில் விசேஷித்த மேற்பார்வை செய்யாதிருந்தாலும் ஒரு பொதுவான வழியில் முழு மானிட வம்சங்களுக்கும் மாபெரும் துன்பத்தின் பாடங்களை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் விசேஷித்த சோதனைகள் மற்றும் துன்பங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாருக்கு விசேஷித்த ஆசிர்வாதம் மற்றும் தேவனுடைய முகவர்களாக வேலை செய்கிற தகுதிகளுக்கு ஏதுவாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது போல உலகின் பொதுவான உபத்திரமும் பொதுவான பாடங்களை கொடுக்கும்படியாக உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது இது பாவம் மற்றும் மரணத்துடனான சகல அனுபவங்களையும் கொடுத்து பாவத்தின் மீறுதல்கள் அனைத்தையும் போதித்து சகலருக்கும் உதவிகரமாக இருக்கும் இதற்கிடையில் மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது சாத்தான் கட்டப்படும் போது நீதியின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது சாபம் நீக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் பொழியும் போது துக்கம் மற்றும் கண்ணீர் கூக்குரல் மற்றும் மரணத்தின் பாடங்கள் அனைத்தும் அதன் மதிப்பை நிரூபிக்கும் தற்காலத்தின் தீமை மற்றும் துக்கத்திற்கு மாறாக மனுகுலம் தேவனுடைய மாபெரும் ஆசிர்வாதங்களை எதிர்காலத்தில் பெரும்பாலும் உணர்ந்து கொள்ளும் இந்த மற்றும் தேவனுடைய கட்டளைகளை மீறினதின் பலன்தான் என்றும் பிரமாணங்களை புறக்கணித்ததினால் தான் என்றும் சீக்கிரத்தில் அவர்கள் முடிவாக முழுமையாக கற்றுக்கொள்வார்கள் இந்த பாடம் சந்தேகத்திற்கிடமில்லாமல் மலக்க முடியாத ஒன்றாக இருக்கும் அது தரிசு நிலங்களை உழுது தெய்வீக சத்தியம் மற்றும் கிருபையின் விதைகளை தயார் செய்கிற வேலையை செய்திருக்கிறது அடுத்த யுகம் மேசியாவின் நன்மை செய்கிற ஆட்சி தேவனை பற்றிய அறிவு என்கிற விதையை விதைக்கிற காலமாகவும் அவருடைய மகிமையான குணலட்சணத்தையும் திட்டங்களையும் உணர்கிற காலமாகவும் இருக்கும் சத்திய அறிவு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு நீதிக்குரிய உதவி வெளியரங்கமாக இருக்கும் அந்த நாளில் இவைகளை அறிவுபூர்வமாக மறுத்து நீதிக்கு பதிலாக பாவத்தை தேர்ந்தெடுக்கிறவர்களை தவிர மற்ற அனைவரும் முடிவாக இந்த ஆசிர்வாதங்களில் நித்தியமாக பங்கு பெறுவார்கள் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனி காலை வணக்கம் ஏழாம் தூதனின் இக்காலம் ரீப்ரென்ஸ் தமிழாக்கம் ரீபரன்ஸ் நம்பர் டூ ஒன் சிக்ஸ் பாடத்தின் தலைப்பு பாதிக்கப்பட்டவர் ஆகிலும் ஒரு தேற்றவாளன் ஆதாரவசனம் ஆதியாகமும் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசிப்பு ஒரு முன்மாதிரியான வாலிபனாக சொல்லப்பட்டிருக்கிறார் சில அம்சங்களில் அவர் காலத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்பார் எனினும் அங்கே வேறுபாடு இருக்கிறது யோசிப்பு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறவர்களுக்கு முன்னதாக வாழ்ந்தார் ஆகையால் அவர் ஒரு சுபாவ மனுஷன் கிறிஸ்தவர் அல்ல அவர் வேதாகம காலத்திற்கு முன் வாழ்ந்தார் போதனைகளுக்கும் ஞாயிறு பள்ளிகளுக்கும் முன்னர் வாழ்ந்தவர் ஆபிரஹாமின் தேவனிடத்தில் அவர் தனது தகப்பனாரிடம் இருந்து ஒரு பல பலமான விசுவாசத்தை சுதந்தரித்துக் கொண்டார் யாகோபின் சந்ததி மூலமாக ஆசீர்வாதம் வர வேண்டும் என்ற வாக்கு திட்டத்தை பெற்றிருந்தார் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த யோசிப்பு தேவனிடம் பயபக்தியுடன் தாழ்மையாக உயர்ந்த வாழ்க்கை வாழ நாடினார் தேவன் பேரில் அவரது விசுவாசம் தேவனுடைய வாக்கு அவரது நம்பிக்கை சுக்கானை போல அவரது வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவரை வழிநடத்தி இயக்கியது தேவனை சந்தோஷப்படுத்துவதும் அவரது அங்கீகாரத்தை பெறுவதுமே அவரது நோக்கமாக அவர் செய்யும் எல்லா காரியங்களிலும் காணப்பட்டது இப்படிப்பட்ட விசுவாசம் அந்த காலத்தில் அரிதானது இந்த காலத்திலும் அதே போல இருக்கிறது அதன் பலனாக அவர் தனது எஜமானனின் வீட்டில் விசாரணை காரணமாக உயர்த்தப்பட்டார் அவரது மனசாட்சி அவரை நேர்மைக்கும் ஜாக்கிரதைக்கும் மற்றும் சிக்கனத்துக்கும் வழி நடத்தியது அவரது எஜமானன் எல்லாவற்றையும் யோசிப்பின் பொறுப்பில் ஒப்படைக்க கூடியவராக இருந்து ஒப்படைத்தார் வாலிபனாகிய யோசிப்பின் முன்னடையாளம் தற்காலத்தில் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறது ஆம் நம்பிக்கை உள்ள மனிதனாக விசுவாசம் உள்ள மனிதனாக நேர்மையான மனிதனாக சிக்கனமுள்ள மனிதனாக அவர் மதிக்கப்படுகிறார் இந்த அனைத்து குணங்களோடு பயபக்தி தேவனிடத்தில் விசுவாசம் மற்றும் பொறுப்பை உணர்தல் போன்றவை அவரோடு இணைகிறது யோசேப்பு செழுமையாக இருந்தபோது ஒரு பேராபத்து வந்தது அவர் ஒழுக்கத்தில் உறுதியாயிருந்தது அவரது கொள்ள வைத்தது அவள் அவர் மேல் தவறான குற்றம் சுமத்தினாள் செய்ததாகவும் கொடூரமான குற்றம் செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அவர் எல்லா சமயத்திலும் குற்றமற்றவராக இருந்தார் இந்த குற்றமற்ற தன்மையை தேவனி தேவன் மட்டுமே அறிந்திருந்தார் யோசிப்பின் குற்றத்தை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளின் ஆதாரங்களை சத்துருவானவன் மிகவும் பலமானதை செய்திருந்தான் ஷேக்ஸ்பியர் என்ற கவிஞர் மனக்குலத்தின் இந்த பலவீன குணத்தை இப்படியான வார்த்தைகளில் குறிப்பிடுகிறார் காதல் மறுக்கப்பட்ட பெண்ணின் கோபமே வேறு எந்த கோபத்தை காட்டிலும் பெரியது நீதியான வழிகளில் நடக்க நாடுகிறவர்களின் வாழ்க்கையில் மிகவும் பயங்கரமான நிலைமைக்கு விழுந்து போகும்படி தேவன் அனுமதிப்பது எவ்வளவு வினோதமாக காணப்படுகிறது இந்த தீமை ஏன் யோசிப்பை விழ செய்தது நாம் கற்பனை செய்து பார்க்கிறோம் தீர்க்க தரிசியின் வசனம் கூறுகிறதாவது தீமை செய்தவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் யோசிப்பு அனுப்பிய தேவ ஞானத்தை கேள்வி கேட்க தன்னை ஆட்படுத்தவில்லை அது மாத்திரமல்ல தன்னை எகிப்துக்கு அடிமையாக விற்று போட அனுமதித்த தெய்வீக ஞானத்தை கூட கேள்வி கேட்க துணியவில்லை தேவன் பேரில் உள்ள அவரது விசுவாசம் அந்த சோதனையை சகித்தது தனது பூமிக்குரிய நம்பிக்கைகளும் நோக்கங்களும் மூடப்பட்டு விட்டதாக அவர் கண்டாலும் அவர் ஆனார் ஆனார் உலகத்திற்கும் விசுவாசத்தை அதிகமாக வளர்த்தார் எந்த விலை கொடுத்தாவது நீதியாகவும் நிதானமாகவும் பக்தி வைராக்கியத்துடனும் வாழ தீர்மானித்தார் சிறையில் கூட அவரது உண்மைத்தன்மை புத்தி கூர்மை மற்றும் பொதுவான நற்குணம் அங்கீகரிக்கப்பட்டது அவர் சிறைச்சாலை அதிகாரியின் நம்பிக்கைக்கு பாத்திரவானாகி உதவிக்காரரான காரனாகவும் ஆனார் இப்படிப்பட்ட குணம் அவர்கள் எவ்வளவுதான் இழிவுபடுத்தப்பட்டாலும் தவறாக கூறப்பட்டாலும் அவதூறாக பேசப்பட்டாலும் முடிவாக அவர்களை உயர்த்தும் இந்த கொள்கை அந்த காலத்தை போல இப்பொழுதும் இருக்கிறது வான பாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகியின் சொப்பனங்கள் கடந்த காலத்தில் சிறைச்சாலையின் ஒழுங்குமுறைகள் தற்காலத்தை போல அவ்வளவு முறையானதாக இல்லை ஏதாவது நடக்காதிருந்தால் யோசிப்பின் காரியம் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்படாதிருந்து வருட கணக்காக சிறைச்சாலையில் இருந்திருப்பார் அவர் மறக்கப்பட்டிருப்பார் காலவரையின்றி சிறைச்சாலையிலேயே தொடர்ந்து இருந்திருப்பார் அவர் இருபத்தெட்டு வயதான புது இரண்டு உயர்ந்த அதிகாரிகள் பார்வோன் ராஜாவினால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டனர் இவர்களில் ஒருவர் அரசாங்க செயலர் மற்றும் பானபாத்திரக்காரர் அடுத்தவர் சுயம்பாகியின் தலைவன் யோசிப்பு சிறைச்சாலையின் பொறுப்பில் இருந்ததால் அவர்களோடு தொடர்புக்கு வந்து அவர்களது துக்க முகத்தை கண்டு ஆறுதல் அளித்தார் எப்படிப்பட்ட உயர்ந்த முன் யோசிப்பு மனம் தளராமல் துக்கமாயிராமல் மிகவும் உற்சாகத்தோடு தேவனை நம்பி முடிவாக தனக்கு ஒரு வழியை திறக்கும் சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவார் என்று காத்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர்கள் நேரத்தை ஒதுக்கி துன்பத்தில் உள்ளவர்களிடம் ஆறுதலான வார்த்தைகளை பேசுவார்கள் தற்கால உலக மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட உதாரணம் உலக மனிதர்களை காட்டிலும் அதிக அனுகூலம் உடைய தற்கால கிறிஸ்தவ மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உதாரணம் நம்முடைய இனம் மிருக சுபாவத்திலிருந்து அதி விரைவாக பரிணாம வளர்ச்சி அடைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுபவர்கள் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் யோசிப்பு நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆதாமின் சிருஷ்டிப்புக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு வாழ்ந்ததால் குரங்கிலிருந்து சில குணங்களே நீக்கப்பட்ட ஒரு விலங்காகவே இருந்திருக்க முடியும் ஆனால் இந்த சிறிய கதையால் எப்படி ஒரு வேறுபாடான கருத்து அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரது அனுபவத்தினால் ஒரு நீதியை குறிப்பிட முயலவில்லை ஆனால் அது உண்மை சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைதிகளான இரு அதிகாரிகளும் மன கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த யோசிப்பு அவர்களது கனவுகளுக்கு விளக்கம் சொல்ல முன்வந்தார் ஒன்று உற்சாகம் அளிப்பதாகவும் மற்றது பயமுறுத்துவதாகவும் இருந்தது அவர் பான பாத்திரக்காரனிடம் இன்னும் மூன்று நாளில் ராஜாவிடம் வேலைக்கு திரும்ப செல்வான் என்றும் சுயம்பாகி இன்னும் மூன்று நாளில் மரத்திலே தூக்கி போடப்படுவான் என்றும் கூறினார் பான பாத்திரக்காரன் விடுதலை அடைந்த பிறகு அவன் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது என்றும் அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்த நண்பனை அவன் விடுதலை அடைந்த பிறகு ஞாபகத்தில் வைத்து தகுந்த அதிகாரியிடம் கூறி தனது வழக்கை விசாரிக்கவும் அதை நிமித்தம் விடுதலைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் யோசிப்பு அவனிடம் கூறியிருந்தார் ஆனால் ஐயகோ மன கடினம் எவ்வளவு பரவி இருக்கிறது யோசிப்பை தனது நண்பனை இரண்டு வருட காலமாக மறந்துவிட்டான் பார்வோனின் கனவின் மூலம் இது அவனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது எகிப்தின் ஞானவான்கள் யாரினாலும் அந்த கனவின் பொருளை கூற முடியவில்லை அவனது மறதிக்கு மன்னிப்பு கேட்கும் வண்ணமாக தன்னுடைய மற்றும் சிறையில் அவர்களது கனவின் அனுபவங்களையும் தெய்வீக சக்தியினால் ஆச்சரியமான யோசேப் என்ற வாலிபன் கனவின் பொருளை கூறினதையும் அதன்படி நடந்ததையும் ராஜாவிடம் கூறினான் இந்த இரண்டு வருட காலத்தில் யோசேப்பு சந்தேகப்படாமல் நம்பிக்கையுடன் அவரது வழக்குக்காக காத்து கொண்டிருந்தார் அவர் தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்தில் அவரது அனுபவங்கள் அவரது நன்மைக்காக இருக்கும் என்று அங்கீகரித்தார் அதே போலவே இருந்தன யோசேப்பு முப்பது வயதை அடைந்த போது பழங்கால பிரமாணத்தின்படி மனித பருவத்தை அடைந்த போது பார்வோன் அவருக்கு ஆள் அனுப்பி அவனது கனவுக்கு பொருளை கேட்டு அவருக்கு உயர்ந்த வெகுமதியை கொடுத்தான் பார்வோன் கனவுக்கு பொருள் கூறப்பட்டது பார்வோன் இரண்டு கனவுகளை கூறினான் முதல் கனவில் புஷ்டியான ஏழு பசுக்களை கண்டான் பிறகு இதுவரை அவன் கண்டிராத இழைத்ததும் மகா அவலட்சணமும் கண்டான் கனவில் இழைத்த ஏழு பசுக்கள் புஷ்டி அணவிகளை பற்றித்தது இதன் பிறகும் இழைத்த பசுக்கள் கேவலமாகவே இருந்தன இரண்டாவது கனவில் முதிர்ந்த நன்கு விளைந்த ஏழு தானிய கதிர்களை வளர கண்டான் பின்பு பிரயோசனம் இல்லாத சாவியானதும் பதரானதுமான ஏழு கதிர்கள் பூமியிலிருந்து வளர்ந்தன சாவியான ஏழு கதிர்கள் புஷ்டியான ஏழு கதிர்களை விழுங்கி போட்டு சாவியாகவே காணப்பட்டது வாலிபனான யோசிப்பு கனவுகளின் விளக்கங்களை உடனே கூறினார் அதை சொல்வதற்கு முன் இதை நான் அல்ல தேவனையை வெளிப்படுத்தினார் என்று கூறினார் வேத வாக்கியங்கள் இதை எடுத்து காட்டுகின்றன உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் இருதயத்தின் வேணுதல்களை உனக்கு அருள் செய்வார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது சங்கீதம் வசனம் இரு கனவுகளும் ஒரே அர்த்தத்தையே குறிக்கின்றன என்று யோசிப்பு விளக்கினார் எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைச்சல் உண்டாயிருக்கும் ஏழு வருடங்கள் வரும் அதன் பின்பு பஞ்சம் உண்டாகும் ஏழு வருடங்கள் வரும் அப்பொழுது தேசத்தின் பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போய் அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் தொடர்ந்து யோசிப்பு கூறியதாவது பார்வோன் இதை பயன்படுத்தி கொள்ளும்படியாக தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகையால் ராஜா ஒரு தனி அதிகாரியை நியமித்து ஏழு வருட அதிகப்படியான தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பஞ்சமாயிருக்கும் ஏழு வருடங்களில் பயன்படுத்த வேண்டும் என்ற யோசனை கூறினான் பார்வோன் இதை ஞானமாக ஏற்றுக்கொண்டு தனது ஜனங்களின் நன்மையை மனதில் கொண்டு யோசிப்பை அதிகாரியாக நியமித்து அதிகப்படியான தானியங்களை சேமித்து பஞ்ச காலத்தில் அதை விநியோகிக்கும்படி கூறினான் இப்படியாக யோசிப்பு சிறையிலிருந்து வெளியேறி பதினான்கு வருட ஒப்பந்தத்துக்கு வந்தார் பொல்லாங்கினால் துன்பப்பட்டவர் திடீரென்று அந்த நாட்களில் பெரிய வல்லவராயிருந்த எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவர் உயர்த்தப்பட்டார் யோசிப்பின் வெற்றியிலும் உயர்விலும் தேவனுடைய கரம் இருந்ததை நாம் சந்தேகிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது யோசைப்பியின் துன்பகால அனுபவத்தில் தெய்வீக சலுகையின் குறைவை நாம் யூகிக்க முடியாது மாறாக அவரது கஷ்டகாலத்தின் பாடங்கள் மற்றும் அனுபவங்கள் ராஜமிங்கும் பார்வோனின் வார்த்தையாக வாயாக இருப்பதற்காக ஆகும்